நிமிடங்களுக்கு மேலாக மின் தடைகள் ஏற்பட்ட அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இது இன்னும் படிப்படியா குறைச்சு ஜீரோ என்ற இலக்கு அடையணும். அதான் எங்க மனு முதலமைச்சருடைய உத்தரவு, எங்களுடைய வாரியத்தினுடைய குறிக்கோள். அதான் இப்ப வந்து விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தணும். இது முழுவதுமா குறைக்கணும்னா கொஞ்சம் காலங்கள் ஏற்படக்கூடிய இந்த சீரமைப்புகளை செஞ்சாதான் இது முழுவதுமா கொண்டு வரப்படும். ஏதோ கடந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்காத மாதிரியும், சில முன்னாள் நிர்வாகிச்சவங்களாம் எதுவே தவறுகளே நடக்காத மாதிரியும், மின் தடைகளே ஏற்படாத மாதிரியும், எதோ புதுசா ஏற்படுறங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை மக்களிடத்துல கொண்டு செல்ல முயற்சிக்கிறாங்க. இதுதான் யதார்த்த நிலைகள். யாருக்கெல்லாம் தங்களுடைய மின் கட்டணத்தில் சந்தேகம் இருக்கிறது, கூடுதலாக கட்டணம் வந்திருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மின் நுகர்வோர் தங்களுடைய மின் இணைப்பு எண்ணை தெரிவித்தால் உடனடியாக மின்சார வாரியத்தின் மூலமாக மின் கணக்கீட்டாளர் இல்லாமல் அதற்கு மேல்நிலை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரி யார் புகார் தெரிவித்தாரோ அவருடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற கணக்கும் அதற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற கட்டணமும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வார்கள். தமிழ்நாடு அரசினுடைய மின்வாரியம் 159,000 கோடி கடனில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 16,000 கோடி வரை வட்டி செலுத்துகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி மின்வாரியத்தினுடைய தலைமை பொறியாளர்கள் மேற்பார்வை பொறியாளருடைய ஆய்வுக் கூட்டம் மின்வாரிய அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றன. வரக்கூடிய காலங்களில் மின்வாரியம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. குறிப்பாக மின் விநியோகம் தொடர்பான அடுத்த 5 ஆண்டுகளில் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குண்டான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் கூடுதலாக வழங்கக்கூடிய மின் இணைப்புக்கு தேவைகளுக்கு ஏற்ப 5 ஆண்டு திட்டங்களில் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய பணிகள், அதாவது ஆண்டு வாரியாக 5 ஆண்டுகளுக்கு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக என்னென்ன பணிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை விரைந்து எப்படி முடிப்பது, அதற்குண்டான திட்ட மதிப்பீடுகள் எவ்வளவு என்பதை ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த பணிகளை விரைவாக முடிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டன. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு கடந்த ஆட்சியில் 9 மாத காலம் பராமரிப்பு பணிகளை செய்யாத சூழலில் 230,000 பணிகள் திட்டமிடப்பட்டு 272,000 பணிகள் நிறைவு பெற்றன. கூடுதலாக 42,000 பணிகள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அதுக்கு அடுத்த கட்டமாக, குறிப்பாக கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லோ வோல்டேஜ் பிரச்சனைகள் இருக்கும், இந்த குறைந்த மின்னழுத்தினுடைய அந்த பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு சிறப்பு நேர்வாக எடுத்து கடந்த காலங்களில் செய்யப்படவில்லை. எங்கெல்லாம் புகார் வருதோ அதனுடைய அடிப்படையில் சில பகுதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, சில பகுதிகள் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த அடிப்படையில் திட்டமிடப்பட்டு குறிப்பாக அதற்குண்டான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு ஏறத்தாழ 625 கோடி ரூபாய் அதற்கான திட்டமிடல் செய்யப்பட்டுள்ளன. லோ வோல்டேஜ் பிரச்சனைகள் அதேபோல் இருக்கக்கூடிய அந்த சீரமைப்புகளை செய்வதற்காக 625 கோடி. இதில் வந்து 3,200 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மின்மாற்றிகள் வந்து லோ வோல்டேஜ் பிரச்சனை இருக்குது. 5,205 அதிகமான இணைப்புகள் கொடுக்கப்பட்டதால் மின் விநியோகம் செய்வதில் சிரமங்கள் ஏற்படுகின்றன. இது இரண்டையும் கணக்கிடப்பட்டு ஏறத்தாழ 6,800 மின்மாற்றிகள் செய்வதற்குண்டான அந்த பணிகளை செய்வதற்குண்டாக 625 கோடி திட்டமிடப்பட்டுள்ளன. இதிலே கொள்முதல் செய்யப்பட்ட மின்மாற்றிகள் தயாராக இருக்கக்கூடிய வகையில் 6,830 தயாராக இருக்குது. மாண்பு முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று 3 அல்லது 4 மாத காலத்தில் இந்த பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டு தமிழகத்தில் சீரான மின் விநியோகத்திற்குண்டான நடைமுறைகளை கையில் எடுத்திருக்கின்றோம். விரைவாக அந்த பணிகளை தொடங்கி சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை மாதந்தோறும் மின் கணக்கில்
எப்போது வந்து அது வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா தொடர்ச்சியா வந்து பொதுமக்கள் சார்பிலையும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, மாந்தோறும் தொடர்ச்சியா அந்த மின் கட்டணம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு நிலையில மாந்தோறும் மின் அந்த கணக்கில் வந்து எப்போது காட்டணும்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் குறிப்பாக அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கொரோனா நிவாரண நிதியாக 4000 வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை ஜூன் 3ஆம் தேதி தான் நிறைவேற்றப்படும் சொல்லியிருந்தாங்க தேர்தலில். ஆனால் மே மாதமே முதல் தவணையாக 2000 கொடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், அதற்கு அடுத்து 2வது தவணை வந்து ஜூன் 3ஆம் தேதி கொடுத்து 4000 ரூபாயை ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. நகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவசம் என்ற தேர்தல் வாக்குறுதியை மகளிருடைய மேம்பாட்டிற்காக வழங்கி அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காங்க. ஆவின் பாலினுடைய அந்த விலைகளை குறைச்சிருக்காங்க. அதேபோல் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற சிறப்பு துறையை உருவாக்கி அதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பணிகள், இப்படி தொடர்ச்சியாக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாக்குறுதியுடைய தொடர்ச்சியாக மின்வாரியத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்பாக மாதம் கணக்கீடு என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த வாக்குறுதிகளும் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். இன்னும் 100 நாளே ஆகலை சார், ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களே நம்ம இன்னும் நிறைவு செய்யலை. அதனால் ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றுகின்ற பொழுது எந்தெந்த வாக்குறுதிகள் என்பதை கணக்கிட்டு முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றார்கள். மின் கட்டணம் தொடர்பான புகார் அதிக அளவிலான மின் கட்டணம் வருது, அந்த புகார் வந்து அதிக அளவில் இருக்கு. எவ்வளவு புகார்கள் பெறப்பட்டிருக்கு, எவ்வளவு பேரோட மின் கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கான புள்ளி விவரங்கள் எது இருக்கு உங்களுக்கு? அதாவது கடந்த காலங்களில் வந்து இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்த பொழுது கணக்கீடு செய்ய முடியாத சூழலில் ஒரே வாய்ப்பு தான் கடந்த ஆட்சியில் கொடுத்தாங்க, முந்தைய மாத கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2019 மே மாதம் அந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் இல்லாத பொழுது அந்த கட்டணத்தை செலுத்தலாம் என்று வாய்ப்பு கொடுத்த பொழுது சில பேர் அது கூடுதல் கட்டணமாக இருக்கும் என்று கருதியதால் முந்தைய மாத கட்டணத்தையும் செலுத்தலாம், 2 வாய்ப்புகள். மூன்றாவதாக அதிலும் தங்களுக்கு ஏதேனும் சிறு ஐயங்கள் இருந்தால் செல்போனில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எடுத்துக்கொண்டு போய் மின்வாரியத்தில் கொடுத்து அல்லது மின்வாரியத்துக்கு அனுப்பி இந்த 3 வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தங்களுடைய மின் கட்டணத்தை செலுத்தலாம் என்ற வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் ஏறத்தாழ 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய மின் கட்டணத்தை திருத்தி தங்களுடைய விருப்பப்படி அந்த கட்டணங்களை செலுத்தியிருக்காங்க. 14,69,000 பேர் மொத்தம் இதில் வந்து தங்களுடைய மின் கட்டணங்களை திருத்தி செலுத்தியிருக்காங்க. அதனால் வந்து ஏதோ அதிகமான மின் கட்டணம் தயவு செஞ்சு நான் ஒன்றே ஒன்று தான் திரும்பவும் நான் கேட்குறேன், யாருக்கெல்லாம் தங்களுடைய மின் கட்டணத்தில் சந்தேகம் இருக்கிறது, கூடுதலாக கட்டணம் வந்திருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மின் நுகர்வோர் தங்களுடைய மின் இணைப்பு எண்ணை தெரிவித்தால் உடனடியாக மின்சார வாரியத்தின் மூலமாக மின் கணக்கீட்டாளர் இல்லாமல் அதற்கு மேலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரி யார் புகார் தெரிவித்தாரோ அவருடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்ற கணக்கும் அதற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற கட்டணமும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வார்கள். அதில் அவர்களுக்கு மீண்டும் ஏதேனும் ஐயம் இருந்தால் அந்த மின்னுகரோடு நேரடியாக அதை பற்றி விவரிப்பார்கள். விவரித்து வாரியம் தவறு என்றால் சரி செய்யப்படும், அல்லது கணக்கீடு சரியாக இருக்கிறது என்றால் அந்த மின்னுகர் திருப்தியை பெறப்போகிறார். எனவே மின்வாரியத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் கடுமையான உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள், இதுபோன்ற தவறுகள் வரக்கூடாது என்பது. இன்னும் குறிப்பாக நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, அந்த கணக்கீட்டாளர் வந்து சில தவறுகள் செய்திருந்தால் உயரதிகாரி சென்று அதை ஆய்வு செய்து அதில் கண்டுபிடிக்கப்பட்டால் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கின்றோம். எனவே வந்து வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற தவறுகள் இருக்காது, குறைபாடுகள் இருக்காது. இந்த 3 வாய்ப்புகளை பயன்படுத்தி 14,69,000 பேர் தங்களுடைய கட்டணங்களை மாற்றி அமைத்து செலுத்தியிருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பு என்னென்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு துறைகள் வாரியாக சிறப்பு கவனத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கும் சரி அதற்கு சில தேர்தலுக்கு பிறகும் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது முதலமைச்சர் அவர்களிடம் கொடுக்கப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் மின்வாரியத்துக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. என்னென்னா, ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியராக இருக்கலாம், அல்லது அதை வந்து சரி செய்ய வேண்டிய லோ வோல்டேஜ் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து வாகனங்கள் ஏற்பாடு செஞ்சு அந்த வாகனங்களில் வந்து ஒரு பகுதியிலிருந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த பொருட்கள் கொண்டு வரும் பொழுது அந்த வாடகையை அந்த விவசாயிகளிடமோ அல்லது அதை பயன்பெறக்கூடியவங்களுடைய வசூலிக்கக்கூடிய காலங்கள் இருந்தது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு விவசாயிகள் சர்வீஸுக்கு 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூடுதலாக வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் தான் சம்பளம் கொடுக்கணும்னு அதையும் கேட்டு வாங்குவாங்க.
இப்பொழுது மின்வாரியத்தின் சார்பாக இது போன்ற நிலைகள் வருகின்ற பொழுது யார் புகார் தெரிவித்தார்களோ அந்த பகுதியில் யார் பயனடைகிறார்களோ அவரிடத்தில் ஒரு ஒரு பைசா கூட கட்டணமாக வசூலிக்கக்கூடாது, செலவினங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மனு முதலமைச்சர் அவர்கள் மின்வாரியத்திற்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதற்காக ஏற்படக்கூடிய செலவினங்களை மின்வாரியமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆக வரக்கூடிய அந்த வாடகை கட்டணமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய சம்பளமாக இருந்தாலும் சரி, அதை மின்வாரியமே இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறது. அதற்குண்டான உத்தரவுகளை மனு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. ஏன்னா இது எந்த அளவிற்கு கூர்ந்து கவனித்து மனு முதலமைச்சர் அவர்கள் இத்தகைய ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கணும். அந்த அளவிற்கு வந்து சீரமைப்பு நடவடிக்கைகளை மனு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி மின்வாரியத்தை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார். கொள்கை ரீதியான முடிவுகளுடைய கேள்விகள் இப்ப வேண்டாம். ஏன்னா வந்து இப்ப நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னங்கன்னு இப்ப சொல்றேன். 625 கோடிக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது திட்டமிடல் இருக்கு. இப்ப எங்க லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் இப்ப மேம்படுத்தக்கூடிய பணிகள் எடுத்திருக்கோம். அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நாம் இன்னும் நிறைய முன்னெடுக்கணும். நம்முடைய மின் உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது சார். மொத்தம் நம்முடைய மின் பயன்பாட்டில் தேவைகளில் 20% அளவிற்கு தான் நம்மளோட 1/3 குறைவாக தான் நம்முடைய சொந்த உற்பத்தி இருக்குது. 1/3 வந்து நம்ம தனியார்கிட்ட கொள்முதல் செய்கிறோம், இன்னொரு பகுதி வந்து ஒன்றிய அரசினுடைய தொகுப்புலேருந்து நம்ம கிடைக்கிது. ஆக இந்த நிலைகளை நம்ம மாற்றணும், நம்முடைய மின் உற்பத்திகளை நம்ம பெருக்கணும். அதற்குண்டான பணிகள் தான் இப்போ நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு பகுதியில் வந்து மின் உற்பத்திக்கான அந்த மேம்படுத்தக்கூடிய பணிகள், இன்னொரு பகுதியில் மின் விநியோகத்திற்குண்டான கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடிய பணிகள், இந்த இரண்டையும் ஒரு சேர எடுத்துக்கிட்டு போனால் தான் சீரான மின் விநியோகத்தை நம்ம முன்னெடுக்க முடியும். அதனால் அதற்குண்டான பணிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று நான் உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன். தயவு செஞ்சு பத்திரிகையாளரும் சரி, பிரிண்ட் மீடியாவும் சரி, சோசியல் மீடியாவும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இந்த விளக்கங்கள் சொல்கிறேன். ஏதோ வந்து மே மாதத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வந்து மின் தடையே இல்லை, இப்போ தான் புதுசாக மின் தடைகள் வந்திருப்பது போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு எதிர்கட்சி திட்டமிடுகிறது. அதுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், 2020 மே மாதம் அந்த 30 நிமிஷத்துக்கு மேலே பவர் கட் வருது இல்லையா, மின் தடைகள் 30 நிமிடங்களுக்கு மேலே வரக்கூடிய மின் தடைகளுடைய கணக்கீடு வந்து எடுத்திங்கன்னா 2020 மே மாதம் 6841 இடங்களில் வந்திருக்கு. இதுவே வந்து 2021 மே மாதத்தில் 5838, ஏறத்தாழ 1000 இடங்கள் வந்து அந்த குறைக்கப்பட்டிருக்கு. அதே ஜூன் மாதத்தில் 4698, 2020 ஜூனில் இப்போ 4008 இடங்கள் தான். அதே ஜூலையில் வந்து 5190 கடந்த ஆட்சியில், 2020 ஜூலையில் இப்போ வந்து 2021 ஜூலையில் 4122. கடந்த ஆட்சியில் ஜூலையில் இருந்ததை விட, கடந்த வருடத்தில் இருந்ததை விட இப்போ 1000 இடங்கள் குறைஞ்சிருக்கு. 30 நிமிடங்களுக்கு மேலாக மின் தடைகள் ஏற்பட்ட அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இது இன்னும் படிப்படியாக குறைச்சி 0 என்ற இலக்கை அடையணும். அதுதான் எங்கள் மனு முதலமைச்சருடைய உத்தரவு, எங்களுடைய வாரியத்தினுடைய குறிக்கோள். அதான் இப்போ வந்து விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தணும். இது முழுவதுமாக குறைக்கணும்னா கொஞ்சம் காலங்கள் ஏற்படும். ஏற்படக்கூடிய இந்த சீரமைப்புகளை செஞ்சால் தான் இது முழுவதுமாக கொண்டு வரப்படும். ஏதோ கடந்த ஆட்சியில் ஒன்றுமே நடக்காத மாதிரியும், சில முன்னாள் நிர்வகித்தவங்களாம் எதுவே தவறுகளே நடக்காத மாதிரியும், மின் தடைகளே ஏற்படாத மாதிரியும், இப்போ எதோ புதுசாக ஏற்படுறங்கிற மாதிரி ஒரு மாயத்தோற்றத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்ல முயற்சிக்கிறாங்க. இதுதான் யதார்த்த நிலைகள். எனவே இது படிப்படியாக இன்னும் குறைக்கப்பட்டு முழுவதுமாக சீரான மின் விநியோகத்திற்கு வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் நிறைய பேர் விண்ணப்பிச்சு பெரும்பாலானவர்கள் கொடுக்கலன்னு சொல்லி நீங்களே பல பேட்டிகள் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்ப தக்கல் முறையில தான் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் அந்த மின் இணைப்புகள் வந்து எப்போது வந்து சீராக அந்த விண்ணப்பத்தினர்கள் கொடுக்கப்படுது, எவ்வளவு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது? சார், இலவச மின்சாரம், தக்கல் ஸ்கீமு, செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கீமு, தாட்கோ, இப்படி உள்ளிட்ட விவசாய இணைப்புகளுக்கான மின்சார இணைப்புகளுக்காக பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய ஒரு 450,000 பேர் பதிவு செஞ்சு காத்திருக்காங்க. ஒரு யதார்த்த சூழலை சொன்னால், கடந்த ஆட்சியில் மின்மிகை மாநிலம் அந்த 450,000 பேரும் காத்திருக்கக்கூடிய பட்டியலில் வச்சிருக்காம மின் இணைப்பை கொடுத்துருக்கலாம். இவங்க தான் சர்ப்ளஸாக இருக்கு, மின்மிகை மாநிலம் தானே, கொடுத்துருக்க வேண்டியதானே. ஏன் 450,000 பேர்த்த வந்து காத்திருக்க வச்சுருந்தாங்க?
அந்த நிலையில் இருக்கக்கூடாது. இப்போ சட்டமன்றம் வருது, முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று விவசாயிகளுக்கு உண்டான அந்த மின் இணைப்பு சம்பந்தமான தொடர் நடவடிக்கைகள் இருக்கும். இன்னொரு சீரமைப்பை முதலமைச்சருடைய அனுமதியோடு நாங்கள் இப்போ எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா வந்து ஏஇ ஏடி அடுத்த லெவலில் இஇ அப்புறம் எஸ்சி இப்போ சி இப்போ இந்த லெவலில் வந்து நிர்வாக அமைப்புகள் இருக்கின்றன. ஒரு பகுதியில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஏஇ வந்து 678 மின் இணைப்புகளை பார்க்குறாங்க, இன்னொரு ஏஇ வந்து 51689 மின் இணைப்புகளை பார்க்குறாங்க. ஒருத்தருக்கு 678, ஒருத்தருக்கு 51000 மின் இணைப்புகளை ஒரு ஏஇ பார்க்கணும். ஒரு ஏடி வந்து 4619 மின் இணைப்பை குறைந்தபட்சம் பார்க்குறாரு அவர். இன்னொருத்தர் வந்து 171000 மின் இணைப்புகளை ஒரு ஏடி பார்க்குறாரு. ஒரு இஇ வந்து 66000 மின் இணைப்பை பார்க்குறாரு. இன்னொரு இஇ வந்து 654000 மின் இணைப்புகளை அவர் நிர்வகிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடிசி ஆஃபீஸ்னால் 390000 இருக்குது ஒரு ஆஃபீஸில். இன்னொரு இடங்களில் பார்த்தீங்கன்னா 1363000 இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருக்குது. இதை சீரமைக்க வேண்டிய நிலைகளில் இப்போ மின்சாரம் வாரி இருக்குது. சராசரியாக அதை எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலை பெற்று, குறிப்பாக என்னென்னா, ஊரக பகுதிகளில் ஒரு 7000 மின் இணைப்புகளுக்கு ஒரு ஏஇ, அந்த அளவில் வந்து இருக்கக்கூடிய பணியிடங்களை, புது பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை, கூடுதலான சம்பளங்கள் வருவதற்குண்டான மின்சார வாரியத்திற்கு சுமைகளை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய பணியிடங்களை சீரமைச்சு சராசரியாக வர்ற மாதிரி, இப்போ 678 இந்த 51000 ஆவரேஜ் செஞ்சு, ஊரக பகுதிகளில் 7000 மின் இணைப்புகளுக்கு ஒரு ஏஇ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்லையும், அதேபோல் நகரப்பகுதிகளில் வந்து குறிப்பாக நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் 10000 மின் இணைப்புகளுக்கு ஒரு ஏஇ, அதாவது வந்து ஒரு செக்ஷன் இருக்கக்கூடிய இடங்களையும், மாநகராட்சி பகுதிகளில் 14000 மின் இணைப்புகளை கொண்ட ஒரு செக்ஷன் ஒரு ஏஇ பணியாற்றக்கூடிய அந்த இடங்களையும் சீரமைக்கக்கூடிய பணிகளை இப்போ முன்னெடுத்திருக்கிறோம். அது விரைவாக முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த சீரமைப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. தமிழ்நாடு அரசினுடைய மின் வாரியம் 159000 கோடி கடனில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 15000 முதல் 16000 வரை, 16000 கோடி வரை வட்டி செலுத்துகிறது. உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தொகைங்கிறத நம்ம ரத்து செய்யணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அதை பற்றி என்ன? சார், நாங்கள் பல முறை சட்டமன்றத்துலேயும் சொன்னோம், இப்பயும் உங்ககிட்ட சொல்கிறோம். அந்த கூடுதல் விலைக்கு மின்சார உற்பத்திக்குண்டான அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டதை நம்ம சீரமைக்கணும். அப்படி சீரமைக்கணும்னா நம்முடைய மின் உற்பத்திகளை நம்ம பெருக்கணும். நம்ம கையிருப்பு வச்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேச முடியும். நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ இருக்குது, நீங்கள் இந்த விலைக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஆகையால் நம்முடைய மின் உற்பத்தி பெருக்குவதற்குண்டான முயற்சிகள் எடுத்து விட்டு, அதே நேரங்களில் வந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் அந்த கொள்முதல் செய்யப்படப்பட்ட அதையும் நம்ம அழைச்சி பேசி அந்த செலவினங்களை கொடுக்கணும். அதான் சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், முதலமைச்சருடைய அனுமதியோடு. என்ன சொன்னோன்னா, ஆண்டுக்கு செலுத்தக்கூடிய வட்டிகள் குறிப்பாக வந்து 9.6% தொடங்கி ஏறத்தால 13% வரைக்கும் வட்டி விகிதம் இருக்குது வாங்கப்பட்ட கடனுக்கு. அதை வந்து வட்டி விகிதத்தை குறைச்சி எடுத்தோம்னாலே ஒரு வருஷத்துக்கு 2000 கோடி மின்வாரியத்திற்கு சேமிப்பை உருவாக்கக்கூடிய, செலவினங்களை குறைக்கக்கூடிய அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு வகைகளாக பிரிக்கப்பட்டு எந்தெந்த இடங்கள்லாம் செலவினங்கள் குறைக்க முடியுமோ, எதெல்லாம் வந்து மின்சார வாரியத்தை சேமிப்பை உருவாக்க முடியுமோ, மின் நுகர்வோருக்கு சீரான சேவைகளை வழங்க முடியுமோ, அதை கணக்கில் எடுத்தால் இப்போ பணிகள் மேம்பட்டுருக்கோம். வரிசையாக இப்போ தொடர் நடவடிக்கையில் போகிறோம். நாளைக்கும் ஒரு ஆய்வுக் கூட்டம் இருக்குது. நாளைக்கு மின் உற்பத்தி தொடர்பான அனைத்து சிஇக்களையும் அழைச்சி நாளைக்கு அந்த கூட்டங்கள் நாளை காலை 11 மணிக்கு வச்சுருக்கோம். ஒரு பகுதி இன்னைக்கு மின் விநியோகத்துக்குண்டான கட்டமைப்பை இன்னைக்கு ஆய்வு செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நாளைக்கு மின் உற்பத்திக்கு தேவையான அந்த பணிகளை எப்படி முன்னெடுக்கிறது, நான் அதை சொன்னேன் இல்லையா, கடந்த ஆட்சியை விட இப்போ சொந்த உற்பத்தி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கடந்த காலங்களில் விட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 2010 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் சொந்த உற்பத்தியை விட இந்த முந்தைய 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் படிப்படி அப்படியே குறைஞ்சிருச்சு. நம்முடைய நிறுவுதிறனுக்கும் நம்முடைய உற்பத்தி திறனுக்கும் அந்த விகிதாச்சாரம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கு தான் நாளைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் வச்சுருக்கோம். அதில் வந்து முடிவெடுத்து அடுத்த கட்டம் எப்படி மேம்படுத்தலாம் என்பது தான். எனவே வந்து சீரமைக்கக்கூடிய பணிகள் வந்து இது ஒரு நாளில் செய்யக்கூடியதல்ல, ஒரு வாரத்தில் செய்யக்கூடியதல்ல, ஒரு மாதத்தில் படிப்படியாக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சிறப்பாக மின்சார வாரியத்தை மேம்படுத்துவதற்குண்டான தொடர் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். நன்றி. நான் யாருமே நீங்கள் தயவு செஞ்சு வருத்தப்படவோ கூடாது. ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வந்ததை போல நீதிமன்றத்தில் அப்படி ஒரு, அதாவது என்னென்னா நீங்கள் போட்டிருந்தீங்க, அதிருப்தி
காட்டம் அப்படின்னு அது மாதிரி சம்பவங்கள் அங்கே நடக்கலை. அது மாதிரி சம்பவங்கள் அது நடக்கலை. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, இந்த வழக்கு முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த வழக்கு சம்மந்தமாக உங்களை நான் சந்திக்கிறேன்.